ரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் வாசிக்க போகிறோம் மத்தேயு ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தையை நாம் சற்று ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம் வேதத்துல நாம் வாசித்ததான இந்த இரண்டு வசனத்திலும் ஏசு கிறிஸ்து ஜபிக்க வேண்டிய விதத்தை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஜபம் ஜபத்தினுடைய ஆழம் என்ன ஜபத்தினுடைய மேன்மை என்ன ஜபத்தினால் ஏற்படுகிறதான வித்தியாசங்கள் என்ன என்று சொல்லி ஜபத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த நாளிலே ஜபத்தை குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்பவில்லை மாறாக இயேசு அதிலே ஒரு வார்த்தையை அழகாக கொடுத்திருக்கிறார் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் எப்படி ஜீவிக்க வேண்டும் எப்படி எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு ஜபத்தின் மூலமாகவே அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் அழகாக சொல்லி தந்திருக்கிறார் அதைத்தான் வேதத்தில் மூன்று காரியங்களை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒன்று உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இரண்டு உம்முடைய ராஜ்யம் வருவதாக மூன்று உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக விரும்பினார் அதே போலத்தான் அவரை பின்பற்றுகிறதான நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதான நாம் அவருடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை அவருடைய சித்தம் யாருடைய ராஜ்யம் யாருடைய நாமம் யாருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய இல்லத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் பிதாவாகிய தேவனுடைய நாமம் நம்முடைய இல்லத்திலே மகிமைப்பட வேண்டும் நாம் வேலை செய்கிற இடத்திலே நம் மூலமாக கடந்து வர வேண்டும் வெளிப்பட வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதற்காகத்தான் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார் அதற்காகவே தான் அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் ஆண்டவர் இரக்கம் செய்தார் சற்று ஆழமாக கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம் பாருங்கள் நமக்கு ஆண்டவர் மேலே எவ்வளவு அன்பு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மேல் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை இதன் மூலமாகத்தான் நாம் வெளிப்படுத்த முடிகிறது எப்படி என்றால் நாம் வாழுகிற இல்லத்திலே ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்பட வேண்டும் நான் அல்ல என்னுடைய கிரியைகளினால் ஏற்படுகிறதான புகழ் அல்ல எது என் மூலமாய் நடக்கிறதோ எல்லாமே கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்கின்ற ஒரு சந்தோஷம் ஒவ்வொருடைய வாழ்வில இருக்குமே ஆனால் நாம் நமக்காக வாழவே மாட்டோம் நாம் கர்த்தருக்காக வாழுகிறோம் நாம் இயேசுவிற்காக வாழுகிறோம் நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வாழுகிறோம் இந்த உலகத்தின் ஓட்டம் சில நாட்கள் மட்டுமே இந்த உலகத்திலே நாம் வாழுகிறதான வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமே ஆனால் நாம் நமக்காக வாழாதபடி நாம் வாழ்வதெல்லாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் நமது இல்லங்களிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் நம் மூலமாக நம்முடைய நம் மூலமாக பிறரிடத்திலிருந்து கடந்து வருகிற சாட்சி நமது குடும்பத்தை கௌரவப்படுத்துகிறது நம்முடைய பெற்றோருடைய பெயரை புகழ்படுத்த வைக்கிறது அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற பிதாவாகிய தேவன் நம்மை படைத்த ஆண்டவரை நேசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் செய்கிறதான கிரியைகள் அத்தனை பேரும் நிறைவேற்றுகிறதான வேலைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாவரும் விரும்பினால் நாம் செய்கின்ற முதல் காரியம் என்ன தெரியுமா அவருடைய நாமம் பரிசுத்தம் அடைய வேண்டும் நான் இருக்கிற இடத்துல நான் செய்கிற வேலையிலே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவருடைய ராஜ்யம் நான் இருக்கிற இடத்திலே வர வேண்டும் அப்படி என்றால் நான் என்கின்ற வார்த்தைக்கு அங்கு இடமே இல்லை என்னால் தான் இதை சாதிக்க முடிந்தது என்னால்தான் இதை நிறைவேற்ற முடிந்தது நம்மை கொண்டு ஆண்டவர் செய்தார் அதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்திலே ஆண்டவர் ஜனிப்பிக்க வைத்தார் பாருங்கள் நம் மூலமாக ஆண்டவர் சில காரியங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் நம் மூலமாக சில நன்மையான காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் இருக்கிற குடும்பம் கட்டப்பட வேண்டும் நாம் போகிறதான ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் அந்த ஆலயத்திலே நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்றால் தான் வசனத்தின்படி இடம் கொடுத்து சத்தியத்தின்படி ஜீவித்து வசனத்திற்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடிகிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இரண்டு விதங்களிலே அவர்கள் நல்ல

கட்டுகிறேனா என் இல்லத்திலே நான் போகிறதான சபையிலே கர்த்தருடைய நாமம் என் மூலமாக மகிமைப்படுகிறதா இல்லை நான் வாழுகிறதான வீட்டிலும் நான் போகிறதான ஆலயத்திலும் என் சுய லாபத்திற்காகத்தான் எதையோ செய்கிறேனா நான் இருக்கிற வீடு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் மிகவும் கனமாக பேச வேண்டும் நான் போகிற ஆலயம் பெரிதாக இருக்க வேண்டும் அந்த ஆலயத்தை குறித்து பலர் பேச வேண்டும் அந்த சபையை குறித்து பலர் பேச வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு போகிறோமா இல்லை நான் வாழுகிற இல்லம் சின்ன இருந்தாலும் அந்த இல்லத்தில் ஏசு கிறிஸ்து தங்கியிருக்க வேண்டும் அந்த இல்லத்தின் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும் நான் போகிற ஆலயம் சிறியதோ பெரியதோ என்று அல்ல நான் போகிற ஆலயத்தில் என்னால் கர்த்தர் நாம மகிமைப்படுகிறதா நான் பலரை அந்த ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று சொல்லி பாவத்தை விட்டு அநியாயத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு தேவனை பின்பற்றுகிற ஜனக்கூட்டத்தை நான் இழுத்துக்கொண்டு கொண்டு வருகிறேனா அப்படிப்பட்ட ஒரு சபையிலே நான் இருக்கிறேன் இல்ல பெரிய சபை என்று சொல்லியோ இல்லை சில பெரிய ஸ்தாபனம் என்று சொல்லியோ நான் அங்கு போய் ஒரு புகழை தேடுவதற்கு போகிறேனா என்பதிலே தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் கற்றுக் கொடுத்ததான ஜபம் ஒரு போதகருக்கு என்று கற்றுக் கொடுத்தது அல்ல ஒரு விசுவாசிக்கு என்று கற்றுக் கொடுத்தது அல்ல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அழகான ஜெபம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உங்கள் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக உம்முடைய உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த மூன்று காரியங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன வீடு தான் இருக்கிறது எனக்கு பெரிய வசதி உள்ள வீடு இல்லை என்கிறதான எண்ணம் வேண்டாம் என்னை வைத்திருக்கிற இடத்திலே கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன் முதலாவது தேவனுடைய ராஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் ஒரு சம்பவம் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது ஒரு வீட்டிலே அழுமையான தாயார் தன்னுடைய பிள்ளையை வைத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தின் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இல்லத்திலே பார்க்கும் பொழுது அவ்வளவு வசதி கிடையாது அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது பாருங்கள் அந்த கஷ்டத்திலும் சந்தோஷமாக இருக்கிறார்களே இந்த துன்பத்திலும் இன்பமாக இருக்கிறார்களே என்று அநேகர் வியக்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார் ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார் காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய உண்மையான தியாகம் ஆண்டவருக்காக வாழ்ந்த தியாகம் அந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் அங்கீகரித்தார் அநேக நாட்கள் அவர்களுடைய இல்லத்திலே பாருங்கள் சாப்பிடுவதற்கு கூட ஆகாரம் இருக்காது ஆனால் பக்கத்து வீடுகளிலே போய் எங்களுக்கு ஆகாரம் இல்லை எதையாவது தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னதும் கிடையாது ஆனால் தினந்தோறும் காலையிலே பாருங்கள் வீடுகளில் முன்னால பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளாக எந்த சமையலை செய்தாலும் வெளியே புகை வரும் அந்த புகையினால் நாம் கண்டுபிடித்து விடுகிறோம் இந்த வீட்டிலே ஏதோ ஒரு சமையல் நடந்து கொண்டிருக்கிறது காலையிலே சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைத்துக் கொள்வோம் அதே போல இந்த தாயார் தினந்தோறும் வீட்டிலே வைப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க வீட்டில் இன்னைக்கு சமையல் வைக்கலையா என்று கேட்கக்கூடிய விதத்திலே அவர் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆகாரம் இல்லாவிட்டாலும் வீட்டில் இருக்க விறகம் மட்டும் வைத்து எரித்து வெளியே புகை போகட்டும் எங்கள் வீட்டிலும் சமையல் நடக்கிறது என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவ்வளவு தூரத்திற்கு விசுவாசத்தோடு இருந்ததான ஒரு தாய் அவர்களுடைய மகள் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கிறவர்கள் அந்த விசுவாசத்தின் உறுதியில் இருந்தார்கள் கர்த்தர் நடத்துவார் ஆகாரம் இல்லை என்கிற வருத்தம் இல்லை வீடு சின்ன இருக்கு பணக்கார வீடா இல்லை மற்றவர்களை போல கம்பேர் பண்ணி அந்த வாழ்க்கை வாழாதபடி தன்னுடைய இல்லாமையிலும் இருக்கிறது போல வாழ்ந்து கர்த்தர் நாமத்திற்கு எந்த கேடும் வரக்கூடாது ஆண்டவர் நாமத்திற்கு எந்த விதமான கேடும் வரக்கூடாது யாரும் குறை சொல்லக்கூடாது விதத்திலே அவர்கள் கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உண்முடையிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக பிள்ளையையும் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த வீட்டிலே பாருங்கள் அவ்வப்பொழுது திடீர் திடீர் என்று சொல்லி முன்பின் தெரியாத நபர் ஆண்டவர் எங்களுடைய பேசினார் நேற்றைய தினத்தில் வெளிப்பட்டார் உங்கள் வீட்டிலே ஒரு குறைவு இருக்கிறது ஆகவே தான் உங்க வீட்டில் தயவாய் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்துவிட்டு அநேகர் போனது அந்த தாயார் சொல்லும் பொழுது சாட்சியாக சபையிலே சொல்லும் பொழுது எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது தெரியுமா அவர் நம்மை தேவன் அவர் நம்மை காண்கிற தேவன் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ ஜீவித்து விசுவாசத்தில் மட்டும் உறுதியாக இருக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கென்று விசுவாசத்திலேயும் உறுதியாக இருந்தார் அவருடைய ராஜ்யம் ஒவ்வொருவர் மூலமாக கட்டப்படும் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படும் அவருடைய ராஜ்யம் கட்டப்படும் அவருடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படும் இந்த மூன்று காரியங்களிலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நிறைவேறுவதற்கு பரலோகத்தின் தேவன் கத்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்விலை நினைத்தது உண்டா நான் இந்த ஆலயத்திற்கு வறுமையாக இத்தனை நாட்கள் தனியாக போகிறேனே இத்தனை நாட்கள் ஒரு ஆத்தும் ஆதாயம் செய்யக்கூடாத அளவிலே என்னுடைய வாழ்க்கையை சத்துருவானவன்

சித்தத்தை நிறைவேற்ற போகிறார் என்பதில சந்தேகமும் இல்லை அவருடைய நாமம் உங்கள் மூலமாக போகிறது என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார் வேதத்திலே ஒரு வசனம் உண்டு தன் சொந்த குடும்பத்தை தெரியாதவன் சபைக்கு கண்காணியாக இருக்க மாட்டான் இருக்க முடியாது சொந்த குடும்பத்தை நடத்தாமல் பாருங்கள் வீட்டை நடத்தாமல் ஆலயத்தை சபையை நடத்துகிறதான ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் சபைக்கு நல்ல கண்காணியாக இருப்பதற்கு தகுதியற்றவன் தகுதியற்றவன் இல்லத்தை மனைவியை குடும்பத்தை பிள்ளைகளை நன்றாய் கவனிக்க தெரிந்த ஒரு குடும்பஸ்தன் சபையையும் நன்றாக கவனிக்கிறான் குடும்பம் எப்படி இருக்கிறதோ அதே போல சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையை நடத்துகிற ஊழியர் சபையின் மேல் அக்கறை உள்ள விசுவாசிகள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் தங்குகிற வீடு சரியில்லை போகிற ஆலயமும் அப்படியே மாறிவிடுவதற்கு சத்ருவானவன் கிரியை செய்கிறவன் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன்னுடைய கைகளால் அதை இடித்து போடுகிறாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது தேவன் அருளுகிறதான ஈவு ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கப்படுகிற மகா பெரிய கிருப அதை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் கருத்திலேயும் கொடுத்திருக்கிறார் வீட்டை கட்டுவதற்கு ஸ்திரீயனுடைய கரத்திலும் ஒரு பெரிய ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நல்ல திறமை ஆண்டவர் தந்திருக்கிறார் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லாதிருங்கள் நமக்கு எல்லாமே கத்தர் கொடுத்திருக்க இருக்கிறார் அந்த தான் வீட்டை கட்டக்கூடியதான ஆயுதம் நல்ல புத்தி புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன்னுடைய கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் தன்னுடைய வீடு உடைக்கப்பட வேண்டும் என்று யாரும் விரும்புவது கிடையாது ஆனால் புத்தியை யூஸ் பண்ணாம கத்தருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு பிரயாசப்படாம ஒவ்வொரு நாளும் அப்படியே நாட்களை கழித்து விட்டோமே ஆனார் பிசாசானவன் புத்தியை மழுங்கச் செய்து விடுகிறான் பிசாசானவன் புத்தியை அப்படியே உங்களுடைய வாழ்விலிருந்து எடுத்து போட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை உங்களுடைய வாழ்விலே அவன் உருவாக்கி வைத்துவிட்டு அந்த அமைப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாதபடி அவன் கிரியை செய்கிறவன் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என் வீட்டை கர்த்தர் கட்டுவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் எனக்கு ஆண்டவர் தந்த இல்லத்தை கட்டுவதற்கு தேவனிடத்திலிருந்து புத்தி வேண்டும் வீட்டை கட்டுகிறது கர்த்தர் கர்த்தர் அந்த நபர்களுக்கு புத்தியை கொடுக்கிறார் அதை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழுல வாசிக்கிறோம் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா ஆண்டவர் வீட்டை கட்டுவதற்கு புத்தியை தருகிறார் கிருபையை தருகிறார் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த வீட்டின் மேல ஒரு அலாதி பிரி பிரியம் ஆசை இது எனக்கு ஆண்டவர் தந்த இல்லம் இது எனக்கு ஆண்டவர் உறைவிடமாக்கி தந்த வீடு அது ஒரு மாடியாக இருக்கலாம் ரெண்டு மாடியாக இருக்கலாம் ஒருபோதும் சொல்லாதிருங்கள் என்னுடைய பிரயாசம் என்று சொல்லாதீங்க உங்களுக்கு பிரயாசப்படுவதற்குரிய பலனை தந்தது கர்த்தர் ஆகவே அநேகர் வீட்டிலே போட்டிருப்பார்கள் இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் இயேசுவே இவ்வீட்டினுடைய எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்று சொல்லி முத்திரை வீட்டிற்கு முன்னால போட்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் போதும் சொல்லுகிற காரியம் என்னால் இது நடந்தது நான் கட்டினேன் எத்தனை வருஷம் பாடுபட்டேன் என்று தெரியுமா பாடுபட்டது உண்மைதான் கஷ்டப்பட்டது உண்மைதான் ரத்தம் சிந்தினது உண்மைதான் ஆனால் இதற்கெல்லாவற்றிற்கும் பின்னாக இதற்கெல்லாவற்றிற்கும் பக்க பலமாக இருந்தவர் யாரென்றால் என்றால் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை ரட்சித்த ஏசு கிறிஸ்து அவருடைய சமூகம் பரிசுத்த ஆவியானவர் ஆகவே புத்தியை யூஸ் பண்ணுங்க புத்தியை யூஸ் பண்ணும் பொழுது வீடு அவர் நாமத்தினாலே கட்டப்படுகிறது பரிசுத்தமாக்கப்படுகிறது அந்த வீட்டிலே அவருடைய ராஜ்யம் வெளிப்படுகிறது அவருடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல வீட்டிலேயும் செய்யப்படுகிறது இன்றைக்கு அந்த கிருப ஆண்டவரே எனக்கு எனக்கு தாருங்காண்டவரே எனக்கு தாருங்க ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை நான் வெறுமை நான் உங்க கரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஆயுதம் என்னை அன்படுத்துங்க என்னை பயன்படுத்துங்க பயன்படுத்து முன்னேறி போகும்பொழுது ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை பாருங்கள் ஒரு தாயார் தன்னுடைய சுய சாட்சியை எழுதினார்கள் அதனோடு கூட அவர்களுடைய கிறிஸ்துவின் அனுபவத்தையும் வசனமாக நல்ல ஒரு செய்தியை பிரசங்கத்தையும் ஒரு புக்காக வெளியிட்டார்கள் இதை வெளியிட்டது யார் என்றால் ஒரு பெண்மணி ஒரு தாயார் இந்த புஸ்தகம் ஒரு போதகருடைய கரத்திலே கிடைக்கிறது கத்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நபரிடத்திலே கிடைக்கிறது பாருங்கள் இவர்களுடைய இந்த தாயாருடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது சிலர் கிறிஸ்துவை அறிய வேண்டும் எப்படியாவது சிலர் ஆத்மா ஆதாயம் பெற வேண்டும் எப்படியாவது சிலரை நான் பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த புஸ்தகத்தை அவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே எழுதினார்கள் இந்த புஸ்தகம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நபருடைய கரத்திலே கிடைத்தது அவர் அந்த புத்தகத்தை எடுத்தார் பார்த்துவிட்டு பெயரை பார்த்தாரோ என்னவோ தெரியல இருக்கிற பெயர் ஒரு பெண்மணியுடைய இருந்தபடியினாலே அந்த புஸ்தகத்தை வாசிக்காமலேயே அப்படி வைத்துவிட்டார் ஏன் வாசிக்கவில்லை என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த பெண்களுக்கெல்லாம் இவை இவர்கள் அதிகாரம் கொடுத்தது யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் பாருங்கள் ஆலயத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பி ரட்சிக்கப்பட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய சுய பணத்திலே தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தாமல் கிறிஸ்துவை வழி நினைத்து இவரை ஆவிக்குரிய புஸ்தகத்தை நிராகரித்து விட்டார் காரணம் என்ன இவர்களுக்கெல்லாம் இந்த அதிகாரம் கிடையாது இன்றைக்கு ஏன் குடும்பத்தில் கத்த நாமம் மகிமைப்படவில்லை ஏன் ஊழியம் வளரப்படவில்லை ஏன் கத்த நாமம் மகிமைப்படுத்தப்படவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்குள்ளாக ஒருவர் எப்படியாவது பொறாமை கொள்ள வேண்டும் எரிச்சல் அடைய வேண்டும் என்பது பிசாசனுடைய திட்டமாக இருக்கிறது இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஆலயத்திலே தேவம் மகிமை வெளிப்படுவதற்கு தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என் வீட்டிலே கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதற்கு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கருத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்தால் இன்றைக்கு வீடு கட்டப்படும் நம்முடைய ஆலயம் கட்டப்படும் நம்மை கொண்டு கர்த்தர் கட்டுவார் நம்மை கொண்டு ஆண்டவர் கட்டுவார் இன்றைக்கு நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள் அல்ல எல்லாவரும் பிரயோஜனமானவர்கள் நாம் எல்லாவரும் பிரயோஜனப்பட வேண்டியவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தர் நமக்கு கிருபையையும் தாளந்தையும் தந்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தர் நமக்கு மகிமையான கனத்தை தந்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தர் நமக்கு வித்தியாசமான அனுபவத்தை தந்திருக்கிறார் ஆகவே நம்மை முழுவதும் ாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் நம்மை கட்டுகிறதும் சற்று வித்தியாசமாக பக்குவப்படுத்தி கட்டுகிறவர் பாருங்கள் ஒரு வீடு கட்டும் பொழுது ஒரு கொத்தனார் அல்லனா அந்த வீட்டை கட்டு பிளான் போடுற என்ஜினியர் அவர்கள் எல்லாரும் ஒரு வீட்டை பிளான் போடும் பொழுது அல்லனா ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு பிளான் போடும் பொழுது அவர்கள் செய்கிற காரியம் என்ன முதலாவது மண்ணை தோண்டி அஸ்திபாரம் போட்டு பில்லர் எழுப்பி செங்கல் வைத்து கட்டி அதன் பின்பு அதற்கு மேலே பூசி அடித்து என்ன

படாமல் எதையுமே நிறைவேற்ற முடியாது எதையுமே சாதிக்க முடியாது புரியமானவர்களே வெறுமையான முழங்கால் மட்டுமல்ல கிரியையினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் வெறுமையான உபவாசம் மட்டுமல்ல களத்தில் இறங்கி செயல்படுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார் பரலோகத்தின் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆம் இன்றைக்கும் இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் வேண்டும் ிபாரத்தை போட்டு அதன் மேல கட்டடம் எழும்பப்படுகிறது ஏன் கட்டடத்தை கட்டி முடித்த பின்பு அப்படியே விட்டுவிடலாமே அதன் மேல் எதற்காக பூச வேண்டும் உள்ள இருக்கிறதான அந்த சொர இருக்கிற பகுதிகள் உள்ள செய்யப்பட்ட ஒயரிங் ஒயரிங் எல்லாம் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக சுமந்தினால் பூசுகிறாங்க அடுத்தது அழகுபடுத்துகிறார்கள் அது வருடங்களாக அப்படியே நிற்கிறதை போலத்தான் இன்றைக்கு கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறதான உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியத்தை செப்பனிடப்பட வேண்டுமென்று வேண்டும் என்று விரும்புகிறார் சில மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் நினைவுகளிலே வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கலாம் இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் மாற்றி ஒரு புதிய அனுபவத்திலே உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா என் வீடு கட்டப்பட வேண்டும் நான் போகிற ஆலயம் என் மூலமாக கட்டப்பட வேண்டும் நான் வெறுமையாக நான் இருக்கக்கூடாது நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் பிரயோஜனமற்ற பாத்திரமாக இருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் கண்டுகொண்டால் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டவரே பிரயோஜனமற்ற பாத்திரமாக நான் இருக்கிறேன் பிரயோஜனமற்ற பாத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க ஜென்ம கர்ம பாவத்தை அறிக்கை செய்யுங்க பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புங்க பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த பரிசுத்தத்தின் பாதையிலே நடப்பதற்கு இன்றைக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து

உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கேளுங்க உம்முடைய நாமம் நான் இருக்கிற இடத்திலே பரிசுத்தப்படுவதாக என்று கேளுங்க உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கேளுங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோகத்தின் தேவன் உங்களை கனப்படுத்துவார் அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார் அந்த உன்னத இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார் அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இல்லத்தில் இருக்கிற உடை நாமத்தினால் மறைவதாக தகப்பனே மனம் இறங்கும் மனம் எங்கெங்கோ போகிறார்கள் எங்கெங்கோ கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் ஆண்டவருடைய சமூகம் இப்போது அவர்கள் மேல் வெளிப்படுகிறபடினாலே நந்தி நந்தி ஆண்டவரே இல்லத்திலே வெளிச்சம் ஒதுக்கட்டும் இல்லச்சிலே கிறிஸ்துவின் வெளிச்சம் உதித்த வெளிச்சம் தமது பிள்ளைகள் மேலே உதிப்பத ஆலயங்களிலே ஆலயங்களில் மகாபரி அறுவடைகள் உண்டாகட்டும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆலயங்களுக்குள் உயிர் உண்டாகட்டும் உண்டாகட்டும் எல்லா ஆலயங்களிலும் உயிர்மேட்சி உண்டாகட்டும் எல்லா சபைகளிலும் உயிர்மேட்சி உண்டாகட்டும் ஆவிக்குரிய நாமம் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் பொல்லாத வல்லமைகள் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக நிர்மூலமாகி போவதாக ஆண்டவரை கட்டப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்பினேர் இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய போகிறபடினாலே நன்றி நன்றி தகப்பன்

மாதந்தோறும் வெளியாகும் சமாதான மலர் பத்திரிகை தேவைப்படுவோர் உங்கள் விலாசத்தை எஸ் எம் எஸ் மூலமாக ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்பது ஒன்று எட்டு என்ற எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள் சர்ச் போட்ட விளை ஸ்ட்ரீட் அழகிய மண்டபம் முழுகமூடு போஸ்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு பின் கோட் சிக்ஸ் டூ நைன் வன் சிக்ஸ்வன் இமெல் எஸ் ஜீ சி அட் யா டாட் காம் மொபைல் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் எய்ட்